நம்ம கூட சோஷியல் பெர்செப்ஷன் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், வாட் இஸ் த சோஷியல் பெர்செப்ஷன் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். பெர்செப்ஷன் அப்படின்னாக்க நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறோம், அது எப்படி நம்மளோட மைண்டில் ப்ராசஸ் பண்ணுறோம், இன்டர்பிரேட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ஒரு மீனிங் கொடுக்குறோம், அதுதான் பெர்செப்ஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். அது வந்து நம்ம ஒரு காதால் கேட்குறதா இருக்கலாம், இல்லை கண்ணால் பார்க்குற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை டச் பண்ணி ஃபீல் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், என்ன ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, வி ரிசீவ் இட், வி ப்ராசஸ் இட் இன் அ மைண்ட் அண்ட் வி இன்டர்பிரட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கு வந்து ஒரு மீனிங் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அது ஒரு கருத்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் பெர்செப்ஷன். ஸோ இது வந்து ஜனங்க மத்தியில் பொதுவாக சில பெர்செப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பெர்செப்ஷன்ஸ் ஜனங்க மத்தியில் என்னென்ன பெர்செப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடைமுறைகளை மாற்றிக்கிட்டு நம்ம சக்ஸஸை நோக்கி நம்மளால் போக முடியும். அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 4 சோஷியல் பெர்செப்ஷன்ஸ் பற்றி மட்டும் நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இன்டர்வியூ சுச்சுவேஷன் எடுத்துக்கோ. ஒரு 3 பேனல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 6 கேண்டிடேட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தராக வராங்க. அந்த 6 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்ல ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸிங், நல்ல ஒரு அழகு, த வேஷ் திஸ் பர்சன் ப்ரெசென்டட் ஹர் செல்ஃப், ஏன்னா த வேஷ் கண்டக்டட் ஹர் செல்ஃப் டியூரிங் த இன்டர்வியூ, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் தான், அழகாக பேசுறது, எல்லாமே ஒரு என்ன சொல் ஒரு தனித்துவமாக தெரியுது இந்த 3 பேனல் மெம்பர்ஸ்க்கும். ஸோ த மொமெண்ட் தே சீ திஸ் கேண்டிடேட், இந்த கதை தஞ்சு உள்ளே வரும்பொழுதே இல்லை, அந்த பெண்ணுடைய முகபாவம், ஸ்மைல், ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இவங்களை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 1 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், ஹர் அப்பியரன்ஸ் அண்ட் த வே ஷி கண்டக்டட் ஹர்செல்ஃப் டியூரிங் த இன்டர்வியூ. ஸோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வச்சு பாக்கி எல்லாத்துக்குமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த கேள்விகளுக்கு எல்லாமே தங்களை அறியாமல் இவங்க வந்து அதிக மதிப்பெண்கள் கொடுக்குறது. அதாவது இந்த கேண்டிடேட்டை சுற்றி தலையில் ஒரு ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி, அதனால தான் இந்த இஃபெக்ட்டுக்கு பேர் ஹாலோ இஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரோட பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிடேட்டை வச்சு, ஓ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கண்டக்ட் பண்ணுது, அழகாக சிரிக்குது, அதனால் இந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் நல்லா தான் செய்யும், எந்த கேள்வி கேட்டாலும் நல்லா தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு சுமார பதில் சொன்னதுக்கு கூட ஒரு 4 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 or 6 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வச்சு பாக்கி எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக கொடுக்கறது, பாசிட்டிவாக பார்க்குறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாலோ எஃபெக்ட். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தாங்க ஹார்ன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே இன்டர்வியூ சுச்சுவேஷன் எடுத்துப்போம். 6 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு கேண்டிடேட் வந்து உள்ளே வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேண்டிடேட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்ன பதில் வந்து கொஞ்சம் இடக்குமுடக்காக இருக்க மாதிரி இந்த 3 பேருக்கும் பட்டிருக்கு. ஸோ உடனே இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, இந்த பர்சன் இனி எந்த கேள்விக்கு பதில் கேட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு எந்த கேள்வி கேட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு இடக்குமுடக்கு பதில் தான் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள அவங்களுக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் உருவாகிடுது. ஸோ நல்ல கேள்வி, நல்ல மீன் ஒரு கேள்விக்கு நல்ல பதில் சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 7 மார்க் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்டை வச்சு பாக்கி எல்லாத்தையுமே நெகட்டிவா அசஸ் பண்றது, இதுதான் இட்ஸ் கால்ட் அஸ் ஹார்ன் எஃபெக்ட். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் பீப்புள் வந்து தே யூனோ அட்டாச் மீனிங் டு வாட் வி டூ, வாட் வி சே, ஹவு வி பிஹேவ் எல்லாத்துக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளை அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்மேலியன் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்படின்னாக்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பாஸ் அவருக்கு வந்து நானும் பங்க்சுவலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து எல்லாருமே அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடணும், பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அது எனக்கு நல்லா அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால வாட் ஐ டூ, ஐ மேக் ஷுவர் என்ன ஆனாலும் வந்து அவருக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துடும். ஸோ அவர் உள்ளே வரும்போது ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு விஷ். ஸோ அப்படி ஐ பிஹேவ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ்
பிக்மேலியன் எஃபெக்ட், அதாவது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராமிஸ்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ, இல்லை நம்ம பாஸுக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம மீட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக, திஸ் இஸ் கால்ட் அஸ் பிக்மேலியன் எஃபெக்ட். ஸோ ஜனங்களுக்கு தெரியும், ஓ திஸ் பர்சன் வந்து நோஸ் ஹவு டு இம்ப்ரெஸ் த பாஸ். ஸோ பாஸுக்கு இதுதான் பிடிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டாக பாருங்கள், அந்த பாஸ்க்கு க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கரெக்டாக முக்கியமான மீட்டிங்க்குள்ளே அது கரெக்டாக க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிக்மேலியன் எஃபெக்ட். இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கலேஷியா எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் யூனோ ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காங்க, அவரை பார்த்து ஜனங்கள் சொல்கிறாங்க, ஷோ இவர் வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, இவர் வந்து ஒரு பிராண்டடாக தான், இவர் ஒரு பிராண்டை தான் நம்ம பார்க்க முடியும். இவரை அவர் போடுற ஷர்ட் ஆகட்டும், வாட்ச் ஆகட்டும், அவர் கொண்டு வர திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே பிராண்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர்ட் மீட்டிங்க்கு வரணும், இல்லை ஒரு முக்கியமான ஒகேஷன் அப்படின்னா எவ்வளோ ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர, ஒரு ஹியூஜ் ஹீஸ் என்ன அப்படி சூஸ் பண்ணி அழகாக கலர்ஸ் எல்லாம் ஏன்னா மேட்ச் பண்ணி அப்படி தான் ஹீ ட்ரெஸ்ஸஸ். ஹீ மேக் ஷுவர்ஸ் தட் ஹீ மேக்ஸ் ஷுவர் தட் ஹிஸ் அப்பியரன்ஸ் இஸ் ரியலி அப்பீலிங் அண்ட் குட், வெரி வெரி இம்ப்ரெசிவ். அவர் பேசுறது எல்லாமே இங்கே, ஏன்னா அவர் ஒரு மனுஷன், தனக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காரு, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் தான் அவர் நடப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கலேஷியா எஃபெக்ட். அதாவது எப்படின்னா பீப்புள் ஹாவ் தேர் ஓன் ஆட்டிடியூட்ஸ், தேர் ஓன் பிலீஃப்ஸ், அண்ட் வென் பீப்புள் அதாவது அடுத்தவங்க வந்து அவங்கள அப்படி தான் அசஸ் பண்ணுவாங்க, இந்த பர்சனுக்கு இவங்களோட ஆட்டிடியூட்ஸ் இவங்களோட பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள வந்து பர்சீவ் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் கலேஷியா எஃபெக்ட். ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற வீடுகளில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, வி வில் நோ ஹவு டு பிஹேவ் அண்ட் ஹவு டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், அண்ட் வி வில் ஆல்சோ நோ ஹவு டு வாக் இன் தி பாத் ஆஃப் சக்ஸஸ் ஃபார் அஸ் டு வெல்த்.